வணக்கமே. எபிசோட் நம்பர் 10 கட் பண்ணி ஓப்பன் பண்ண நம்ம ஹீரோயின் அவங்க ஆஃபீஸுக்கு ட்ரெயினில் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி அமைதியாக திமிங்கலத்தோட ஓசையெல்லாம் சவுண்டையெல்லாம் கேட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இவங்க கண் முன்னாடி போலீஸ்காரங்க இன்னொருத்தனை அடிச்சு இழுத்துட்டு போகிறத நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. அந்த அடிச்சு இழுத்துட்டு போகிற அந்த பையன் போலீஸை பார்த்து, சார் நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன எதுக்காக கூப்பிட்டு போறீங்க, என்ன கூப்பிட்டு போகிறதுக்கு உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு போலீஸ்காரங்க, நீ பண்ண தப்புக்கு நீ உனக்கு வாரண்ட்லாம் காட்டுவாங்க, பேசாமல் வந்த தொடரா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கூப்பிட்டு போக ட்ரை பண்ணுற நேரத்தில் தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இது சட்டப்படி தப்பு, ஒருத்தனை நீங்கள் அரெஸ்ட் பண்றா அவன் என்ன தப்பு பண்ணா, அவனை எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க, அவனை அரெஸ்ட் பண்றதுக்கான வாரண்ட், அவனை அரெஸ்ட் பண்ணும்போது அவனுக்கான சில உரிமைகள் இருக்கு, இதெல்லாம் நீங்க சொல்லிதான் கூட்டு போகணும், அப்படி இல்லைன்னா இவன் உங்க மேல கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதே போலீஸ்காரங்க நம்ம ஹீரோயினை பார்த்து கேக்குறாங்க, இவ்வளவு தெளிவா பேசுறியே நீ யாரு, நீ என்ன வக்கீலா அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், ஆமா நான் வக்கீல் தான், நான் ஹம்பதா கம்பெனியில வேலை பாக்குறேன், ஒரு வக்கீலானா இதெல்லாம் கேக்குறதுல எந்த தப்புமே இல்லை அப்படிங்கவுமே போலீஸ்காரங்களும் அந்த கை வேலைகள்லாம் அவுத்து விட்டுட்டு கைது பண்ணும் போது அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவனுக்குன்னு சில உரிமைகள் இருக்கு, அதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா சரிவா இப்ப ஸ்டேஷன் போலாம் அப்படிங்கும் போது நம்ம ஹீரோயின் மறுபடியும் சொல்றாங்க, நீங்க அவனை என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கறத இப்பவும் சொல்லல அப்படிங்கவுமே அவங்க அந்த போலீஸ்காரங்க நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்றாங்க, இவனையா இவனை நாங்க என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்றோமா, மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணை கற்பழிக்கிறான் அதுக்காகத்தான் நாங்க அரெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி டைட்டில் போட்டு ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்போ இந்த பையனோட கேஸு நம்ம ஹீரோயின்ட்ட தான் இருக்கு. இவன் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பான், நான் ட்ரெயினில் வச்சு ஒரு வக்கீலை பார்த்தேன், எனக்கு தேவையான உரிமைகளை எல்லாம் சட்டப்படி என்னெல்லாம் பண்ணணும்னு அவங்க அந்த இடத்துல வச்சு போலீஸ்காரங்கிட்ட சொல்லியிருந்தாங்க, அதனால என் கேஸை அவங்க கிட்ட தான் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால அந்த அம்மா நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த கேஸை ஒப்படைச்சிட்டாங்க. இவன் நம்ம ஹீரோயினை அவங்க வக்கீல அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கான். நம்ம ஹீரோயின் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட முதல் வக்கீல், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப திறமையானவங்க அப்படின்லாம் சொல்லி இவன் கேள்விப்பட்டிருக்கான். நம்ம ஹீரோயின் இவனுக்கு வக்கீலாக இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் தான். இப்போ நம்ம ஃப்ரெண்டு இந்த பையில பார்த்து சொல்கிறாங்க, நீ சாதாரண ஒரு பொண்ணை கற்பழிக்க ட்ரை பண்ணிருந்தாலே சட்டம் கடுமையா இருக்கும், நீ கற்பழிக்க ட்ரை பண்ணது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணை, உன்னை காப்பாத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை, நீ அந்த பொண்ணு கிட்ட அவளை உன் கூட இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தினதா அந்த பொண்ணு போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க, நீ இதை மட்டும் பண்ணாம அந்த பொண்ணை அந்த பொண்ணோட பேர்ல ஒரு கிரெடிட் கார்டை எடுக்க சொல்லி அந்த கார்டை வச்சு உன்னோட செலவுல எல்லாம் அந்த பொண்ணையே பார்க்க சொல்லியிருக்க, மொத்தத்துல மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணை நீ யூஸ் பண்ண பாத்துருக்க, இதுல எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லி கேட்குமே அவன் சொல்றான், நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரை லவ் பண்ணிட்டு இருக்கோம், நான் அவளுக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன், அவ எனக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்கா, அதோட அர்த்தத்தை பார்க்கும்போது ரெண்டு பேரும் அங்கிட்டு இங்கிட்டுமே முட்டாள்னு சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்கும், அந்த கிரெடிட் கார்டு அது உண்மைதான், அவ கொஞ்சம் பணக்கார வீட்டை பொண்ணு, நான் கொஞ்சம் ஏட, என்னால அவ செலவையும் என் செலவையும் பாத்துக்க முடியாத நிலைமை இருக்கிறனால தான் நான் அவட்ட கிரெடிட் கார்டு எடுக்க சொன்னேன், அவ பணக்கார வீட்டு பொண்ணுங்கிறதுனால அதுல அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிற காரணத்தினாலதான் அதை சொன்னேன் அப்படிங்கிறமே ஃப்ரெண்டு திருப்பி கேக்குறாங்க, உனக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, அப்புறம் ஏன் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, ஓட்டிசம் பாதிக்கப்பட்டவங்க, இந்த ஹேண்டிகேப் இவங்களுக்கு எல்லாம் ஸ்பெஷலா மீட்டிங் நடக்குமே, அப்படி நடக்கிற எல்லா மீட்டிங்லயும் நீ போய் கலந்துக்கிற, அது ஏன் அப்படின்னு கேட்குமே அவன் சொல்றான், ஏங்க கொஞ்சம் இறக்க குணம் இருக்கிறது தப்பாங்க, எனக்கு பொது சேவை பண்றது ரொம்ப பிடிக்குங்க, இந்த மாதிரி உடம்புக்கு முடியாதவங்களுக்கு நடத்துற மீட்டிங்கு வர்றவங்களுக்கு தனியா ஒரு இடத்த பார்த்து உட்காரதும் தண்ணி குடிக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் கஷ்டப்படுவாங்க, சோ நான் அந்த மாதிரி இடத்துக்கு போய் அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுவேன், இப்படி ஒரு மீட்டிங் நடக்கிற இடத்துல வச்சுதான் நான் அவளை முத முதல்ல பார்த்தேன், கண்டதும் காதல், மனநலம் சரியில்லாதவங்களை லவ் பண்றது தப்பா, ஏன் அந்த மாதிரி இருக்கிறவங்களை ஒருத்தர் உண்மையா லவ் பண்ணக்கூடாதா, ஏன் யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, உங்களை மாதிரி நார்மலா இருக்கிறவங்களை விட இந்த உலகத்துல இறக்க குணமும் நேர்மையும் அதிகமா இருக்கிறது இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கிட்டதான், அவங்கள நேசிக்கப்படுவதற்கு தகுதியானவங்க தான், இது உங்களுக்கு புரியலனாலும் உங்க பக்கத்திலே இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு புரியும், ஏன்னா அவங்களும் ஆட்டிசத்தினால பாதிக்கப்பட்டு அவங்களுக்கும் ஒரு குறைபாடு இருக்கு அப்படிங்கிற அப்படியே கட் பண்ணி நம்ம பெரிய வக்கீல், ஏ சூப்பர்மா இந்த மாதிரி ஒரு கேஸை நான் எதிர்பார்க்கவே இல்லை, உனக்கு எங்க இருந்தமா இந்த மாதிரி தலைவலி பிடிச்ச ஒரு கேஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பெரிய வக்கீல் ஹீரோயினை பார்த்து கேட்கும்போது தான் ஹீரோயின் சொல்றாங்க, நான் ட்ரெயின்ல வந்துகிட்டு இருந்தேன்னா அந்த இடத்துல வச்சுதான் எனக்கு இந்த கேஸ் கிடைச்சிச்சு அப்படிங்கிறமே பெரிய வக்கீல் சொல்றாரு, உனக்கு எப்படி இந்த கேஸ் கிடைச்சிருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது, அங்க வச்சு போலீஸ்காரங்க அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போவதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க, நீ அந்த இடத்துல வச்சு சட்டத்தை பத்தி பேசியிருப்ப, அப்புறம் என்ன நடந்திருக்கும், ஆட்டோமேட்டிக்கா அந்த கேஸ் உன் தலையில விழுந்திருக்கும், சரி அது போட்டோம், சாதாரணமா ஒரு பொண்ணு கற்பழிப்பு வழக்கு ஒண்ணு ஃபைல் பண்ணிட்டா வேற எந்த எவிடன்ஸுமே இல்ல அவ சொல்றது பொய் அப்படின்னா நம்ம அவளை குறுக்கு விசாரணை விசாரிச்சு அவ வாயிலிருந்தே உண்மையை வர வைக்கலாம், ஆனா இங்க வாக்குமூலம் கொடுத்திருக்கிறது இல்லைன்னா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கிறது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை குறுக்கு விசாரணை பண்ணி கூட நம்ம அவகிட்ட இருந்து உண்மையை வாங்க முடியாது, அப்படி இருக்கும்போது இந்த கேஸை நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்ல, அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேஸை நம்ம டிராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஃப்ரெண்டும் பக்கத்துல இருந்துட்டு, சார் எனக்கும் அதான் தோணுது நமக்கு இந்த கேஸ் வேண்டாம் அப்படிங்கிறாங்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, சார் என்னால இந்த கேஸை கைவிட முடியாது, நான் இந்த கேஸ்ல வாதாடத்தான் போறேன், அவனும் அந்த பொண்ணு உண்மையா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு நான் நம்புறேன், அவனோட வார்த்தைகளையும் நம்புறேன், அதனால இந்த கேஸை நானே வாதாட போறேன் அப்படிங்கிறமே பெரிய வக்கீல் நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ அவனை நம்புறனா உன்னால இந்த கேஸை நல்லபடியா முன்னா கொண்டு போக முடியும்னு நீ நினைக்கிறனா நீ இந்த கேஸை வாதாடு, நீ இந்த கேஸை பாத்துக்கோ, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாரு. இதை கேட்டவன ஹீரோயின் அங்கிருந்து போறாங்க, ஹீரோயின்
இருந்து போனதுக்கு அப்புறமா பெரிய வக்கீல் ஃப்ரெண்டு கிட்ட அவளை போல இருக்கிற ஒரு பொண்ண பத்தின கேஸ் தான் இது. இந்த கேஸ்ல உன் ஃப்ரெண்டு ரொம்ப உணர்ச்சி வசப்பட சான்ஸ் இருக்கு, அதனால எப்பவாவது அவ உணர்ச்சி வசப்பட்டான்னா வாவ் வாவ் அப்படின்னு சொல்லி அவளை கூல் படுத்து அப்படின்னு. இதுக்கு முந்தின எபிசோட்ல இந்த ஃப்ரெண்ட கூல் படுத்துறதுக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லியிருந்தாரோ அதை இப்ப இந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்ட, உண்மையாவா அவன் அவனோட லவ் அவன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டானா? எப்படி பண்ணா? அவன் அந்த லவ் சொல்லும் போது உன்னை சுத்தி இளங்காத்து வீசிச்சா? நீ எப்படி உணர்ந்த? கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் கிட்ட காதல சொன்னாலும் அதை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட காதலை எப்படி சொன்னானோ அதை சொல்றாங்க. இந்த ரெண்டு பேரும் ஹீரோயினை அதை வச்சே கிண்டல் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் சொல்றாங்க, அவனோட காதலை அவன் என்கிட்ட வந்து சொன்னதுமே அதுக்கடுத்து என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அதனால நான் அதை இதயமா பேசி சமாளிச்சுட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டேன். நாங்க ரெண்டு பேருமே இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இனிமே என்ன பண்ணணும், நான் அவங்கிட்ட எப்படி பேசணும், அவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியல. நான் அவங்கிட்ட எதுவுமே பேசாம ஓடி போனது அவன் மனசை காயப்படுத்திருக்குமா? நான் இனிமே அவங்கிட்ட என்னென்ன பேசணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எனக்கு அதெல்லாம் சுத்தமா தெரியல அப்படிங்கிற அதுக்கு இந்த தாடி சொல்றாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, சாதாரணமா எல்லாரும் டேட்டிங் போயிட்டு அதுக்கப்புறமா தான் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க, நீங்க முதல்ல லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இனிமே டேட்டிங் போங்க, ரெண்டு பேருமே ஒன்னா பீச்சுக்கு போங்க, சினிமாக்கு போங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க, அப்படி ரெண்டு பேருமே ஒன்னா போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனவிட்டு பேசிக்க முடியும், மனவிட்டு பேசுறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கவும் முடியும் அப்படின்னு இவர் சொல்லி முடிக்கவுமே இந்த ஃப்ரெண்டு தாடிய பார்த்து, தாடி உள்ளுக்குள்ள நிறைய ஐட்டம் வச்சிருக்க போல் இருக்கு, ஆனா என்ன வச்சிருந்து என்ன பிரயோஜனம், இன்னும் நீ முரட்டு சிங்களா தானே ஐயா சுத்திட்டு இருக்க, அதான் ஏன்னு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கவுமே போன எபிசோட்ல ஹீரோயின் கிட்ட இந்த ஃப்ரெண்டு சொன்னது ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, நான் இப்ப ஒருத்தரை பாக்குறதுக்காக டேட்டிங் பண்றதுக்காக போய்கிட்டு இருக்கேன், ஒருவேளை எனக்கு அவரை பிடிக்கலன்னா நல்லவங்க யாரையாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க, நான் அவங்க கூடயும் டேட்டிங் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஞாபகத்துக்கு வருமே நம்ம ஹீரோயின் தாடி கிட்ட சொல்றா, என்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கு, ரெண்டு பேரும் பழகி பாருங்க, அவளும் ரொம்ப நல்லவா, உங்களை போலவே என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுப்பா, எனக்கு என்னமோ உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒத்து போகும்னு நினைக்கிறேன், நான் வேணா உங்க ரெண்டு பேருக்கும் டேட்டிங் அரேஞ்ச் பண்ணி தட்டுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அந்த தாடியை பார்த்து பேசிட்டு இருக்கிற நேரத்துலதான் இந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க, ஏண்டி உங்கூட பல வருஷமா சுத்திட்டு இருக்கேன், நானும் இன்னும் சிங்கிளா தாண்டி இருக்கேன், அவருக்கு பொண்ணு அரேஞ்ச் பண்றல, எனக்கு ஒரு பையனை அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கட் பண்ணி கோர்ட் விசாரணை நடந்துட்டு இருக்கு, அந்த பையனுக்காக நம்ம ஹீரோயின் வாதாட தயாராகிற நேரத்துலதான் அந்த பையன் நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்றான், இங்க பாருமா எல்லாருமே நம்மளையே ஊத்து பார்த்துட்டு இருக்காங்க, என்ன காரணம், நீ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு எதிராக வாதாட போற, ஆனா அவங்க யாருக்கும் நீயும் இந்த மாதிரி ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டவன்னு தெரியல, அதனாலதான் இப்படி பாத்துட்டு இருக்காங்க, நீ ஒண்ணு பண்ணு, முதல்ல நீ யாரு என்ன அப்படிங்கறத இந்த கோர்ட்ல சொல்லு, அதுக்கப்புறமா வாதாட ஆரம்பி, அப்போ இந்த கேஸ்ல எந்த ஒரு பாகுபாடு இல்லைங்கிறத எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க, அதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு எதிரா அதே மாதிரியா நோய் இருக்கிற ஒரு பொண்ணுதான் வாதாடுறா அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு அவன் சொல்லுவோமே நம்ம பெரிய வக்கீலும் அதைத்தான் சொல்றாரு, நீ முத முத இந்த கோர்ட்டுக்கு வந்து வாதாட ஆரம்பிக்கும் போது ஒன்னு சொல்லி ஆரம்பிச்சு, என் ஞாபகம் இருக்கா, நான் ஒரு ஆர்டிச நோயினால பாதிக்கப்பட்டவா, அதனால நான் வாதாடுறது எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும்னு சொல்லி ஆரம்பிச்சு, அந்த மாதிரியே ஆரம்பி அப்படிங்கிறாரு. இதை கேட்டவுடனே ஹீரோயினும் அந்த மாதிரியே ஆரம்பிக்கிறாங்க. இதை பாக்குற அங்க இருக்கிறவங்களும் நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் அப்படி அவங்கள பத்தி பேசினதுக்கு அப்புறமா இந்த லவ்வர்ஸ் ரெண்டு பேருமே சாட் பண்ணிக்கிட்டாங்களா, அந்த சாட்டிங் மெசேஜ ஸ்கிரீன்ல எல்லாரும் முன்னாடியும் காட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா சொல்றாங்க, இங்க பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் செல்ல பேர் வச்சுதான் கூப்பிட்டுறாங்க, எங்க போகணும் என்ன சாப்பிடணும் அப்படிங்கறத கூட இவங்க சூரிக்கு செல்ல பேர்ல தான் பேசிக்கிறாங்க, அந்த பொண்ணு இவர் மேல தன்னை கற்பழிக்க முயற்சி பண்ண அப்படிங்கிற வழக்க கொடுத்தது 12th. ஆனா இந்த சேட்டை பாருங்க, இவங்க 13th காலையில உனக்கு தூக்கம் நல்லா இருந்துச்சா அப்படின்னு ஆரம்பிச்சு நான் உன்னை மிஸ் பண்றேன்னு முடிச்சிருக்காங்க. இந்த சேட்டை பாக்கும்போது நமக்கு ஒருத்தனால பாதிக்கப்பட்ட பொண்ணும் அந்த தப்ப பண்ணவனும் பேசிக்கிட்ட மாதிரியா இருக்கு, இல்ல ரெண்டு லவ்வர்ஸ் கொஞ்சிக்கிட்ட போல இருக்கு அப்படிங்கவுமே அந்த பொண்ணோட அம்மா எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க, இதுல இருந்து என்ன சொல்ல வர்ற, நான் உன்னை மிஸ் பண்றேன் செல்ல குட்டி டார்லிங் அப்படின்னு பேசிக்கிறதான் லவ்னு சொல்ல வரியா, அவன் ஒரு கெட்டவன், அவன் என் பொண்ணை ஏமாத்தி சாப்பிடறதுக்கு அங்க எங்கேயுமா கூட்டு போயிருக்கான், கடைசியில ஹோட்டலுக்கும் கூட்டு போயிருக்கான், என் பொண்ணை அவன் நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கான், இந்த வித்தியாசம் கூட தெரியாத ஒன்னெல்லாம் யாருமா வக்கீல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கோமா எந்திரிச்சு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்த சீரீஸ்ல ஒரு 9 பாத்திருப்போம், இந்த 9 சின்ன சின்ன கேரக்டர்ல வர்றவங்க கூட நல்ல நடிப்பை வெளியே கொடுத்திருப்பாங்க, எந்த ஒரு இடத்துலயுமே ஓவர் ஆக்டிங் ஃபீல் ஆயிருக்காது. ஆனா இந்த 10th எபிசோட்ல இந்த அம்மா கேரக்டர் இருக்காங்களா இவங்க நடிக்கிறத பாக்கும்போது மட்டும் எனக்கு ரொம்ப ஓவர் ஆக்டிங்கா ஃபீல் ஆச்சு. பர்சனலா இந்த கேரக்டர் வேற யாராவது பண்ணிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் தோணுச்சு, இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், அதையும் நான் சொல்லிக்கிறேன். அந்த அம்மா கோர்ட்ல எந்த பெர்மிஷனும் இல்லாம இப்படி எந்திரிச்சு கத்திக்கிட்டு இருக்காங்களா, அதுக்கு ஜட்ஜ் அவங்கள வான் பண்ணி உட்கார சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி அந்த மீடியா பர்சன் நம்ம நரிப்பையனை பாக்குறதுக்காக வந்திருக்கான், எந்த சம்பவம் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நான் நினைச்சனோ அந்த சம்பவம் அவனுக்கே தெரிய வருது, அதாவது அந்த டேசன் கம்பெனியோட சிஇஓட பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் அப்படிங்கிற விஷயத்த இந்த மீடியால இருக்கிறவன் நம்ம நரிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இவங்களுக்கு இன்னும் கன்ஃபார்மா தெரியல, இவங்க சந்தேகப்படுறாங்க. இதை கேட்ட நரி வாய புலக்கிறான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட, சாரிப்பா நேத்து நீ உன் லவ் சொல்லிட்டு நான் உன்ட்ட எதுவுமே பேசாம அங்கிருந்து ஓடி போயிட்டேன், அதுக்கு நீ என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறாங்க. ஹீரோ அதுக்கு சிரிக்கிறான். மறுபடியும் நம்ம ஹீரோயின், உனக்கு இப்ப என்ன புடிச்சிருக்குன்னா நம்ம டேட்டிங் போமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சு போமா, டேட்டிங் போறதுக்கு ஓகேனா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு டைம் டைவ்ல போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்க போகணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அட்டவணை போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை ஹீரோ கையில கொடுக்குறாங்க. ஹீரோ அதை வாங்கி வாசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா இதுல எல்லாமே
எல்லாமே இருக்கு, ஆனா வீடு வரைக்கும் கூடவே வந்து விடுவாங்கல்ல அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேக்கும் ஹீரோயின் ஓ அதுவும் இருக்கா அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஹீரோ ஆமா ஆமா அப்படி ஒண்ணு இருக்கு, சரி நம்ம மொத டேட்டை அதுல இருந்து ஆரம்பிப்போம், நான் இன்னைக்கு உன வீடு வரைக்கும் கொண்டு வந்து விடுறேன். ஆனா அதுலயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, உன் வீடு வரைக்கும் நான் உன்னை கொண்டு வந்து விடும்போது உன் கையை பிடிச்சுக்கிட்டே தான் நான் நடந்து வரணும், உன் கையை பிடிச்சுக்கிட்டுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்றாங்க எனக்கு இந்த நோய் இருக்கிற காரணத்தினால அடுத்தவங்க யாராவது என் கையை பிடிச்சா எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும், கொஞ்சம் அன்னீசியா இருக்கும். இதை நான் நிறைய வாட்டி நிறைய பேர்கிட்ட ட்ரை பண்ணிட்டேன், இது வரைக்கும் ட்ரை பண்ணதுல எங்க அப்பா தான் என்னோட கையை அதிக நேரம் பிடிச்சிருக்கிறாரு, அவர் பிடிச்சிருந்த நேரம் 57 செகண்ட், ஒரு நிமிஷம் கூட இல்ல. உனக்கு என் கையை பிடிக்கணும்னு ஆசையா இருந்தா பிடிச்சிக்கோ, ஆனா 57 செகண்ட் தான் அப்படி சொல்லிக்கிட்டு அவங்க கையை நம்ம ஹீரோ கிட்ட நீட்டுறாங்க. ஹீரோவும் அந்த கையை பிடிக்கிறான், ஹீரோயின் இன்னொரு கையினால அவங்க மொபைல எடுத்து டைமர் ஆன் பண்றாங்க. அப்பா கையை பிடிக்கும் போது 57 செகண்ட் வரைக்கும் தாக்கு பிடிச்ச ஹீரோயினால இந்த ஹீரோ கையை பிடிக்கும் போது 30 செகண்ட் கூட தாக்கு பிடிக்க முடியல. இது ஒரு வழக்கமான ரொமான்டிக் டிராமாவா இருந்துச்சுன்னா கிளீஷாவா என்ன காட்டியிருப்பாங்க, அப்பா பிடிச்சிருந்த அந்த 57 செகண்டை விட இந்த ஹீரோ பிடிக்கும் போது இவங்க அதிக சந்தோஷமா உணர்ற மாதிரி எல்லாம் காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த சீரீஸ்ல அப்படி காட்டாம ரியாலிட்டியை காட்டியிருக்காங்க, அதுதான் இந்த சீரீஸோட சக்சஸ். அவங்களோட இந்த ஒரு இயலாமைக்கு நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் மன்னிப்பும் கேட்கறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒவ்வொன்னா பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. கட் பண்ணி மறுபடியும் கோர்ட்டு ஒரு டாக்டர் கூட்டு வந்து இந்த எதிர்கட்சி வக்கீல் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணோட ஐக்கியூ வச்சு இந்த பொண்ணுக்கு இப்ப 13 வயசு தான் ஆகுது. சோ 13 வயசுல ஒரு குழந்தைங்க எப்படி நடந்துப்பாங்களோ அப்படிதான் இந்த பொண்ணும் நடந்துக்கும். சரியான பயிற்சி கொடுத்தா இவங்களால ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போக முடியும், வேலைக்கு போக முடியும். இந்த பொண்ணு அந்த பையன் அவங்களை கூட்டு போய் என்னென்ன பண்ணட் பண்ணா அப்படிங்கறத ரொம்ப கிளியராவே கான்பிடென்டாவே போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா இது ஆரம்பிக்கும் போது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், அது எனக்கு பிடிக்கவே இல்லை, இது மூலமா அம்மா என் கூட கோவப்படுவாங்கன்னு நான் நினைச்சேன், அவன் என் பக்கத்துல நெருங்கி வரும்போதே நான் வேண்டான்னு சொன்னேன், அவன் உடனே ரொம்ப சோகத்துக்கு போய் அழ ஆரம்பிச்சிட்டான், இது உண்மையான காதல் இல்லைன்னு என்ன பார்த்து சொன்னான், அவன் வருத்தப்படுறதை பார்த்து என்னால தாங்க முடியல அதனால நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த வாக்குமூலத்துல இருக்கிறத சொன்னதுக்கு அப்புறமா அந்த டாக்டர் சொல்றாங்க, பொதுவா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை ஏமாத்துறது ஈஸி, இந்த மாதிரி காதலிக்கிற மாதிரி காதலிச்சு வருத்தப்படுற மாதிரி நடிச்சு இது உண்மையான காதலே இல்லை அப்படின்லாம் சொன்னா அவங்க எதுக்கும் தயாராயிருவாங்க. இந்த பொண்ணு என்ன நினைச்சிருக்கு, ஒருவேளை நம்ம அதுக்கு ஒத்துக்கலனா இவன் நம்மளை விட்டு போயிருவானோ அப்படின்னு சொல்லிதான் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கு. கிளியரா சொல்ல போனா இது வேண்டான்னு உறுதிய சொல்ற பக்குவம் கூட அவளுக்கு இல்ல அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாங்க. இந்த எதிர்த்தரப்பு வக்கீல் விசாரணை முடிச்சிட்டு போகவே நம்ம ஃப்ரெண்டு வந்து இந்த டாக்டர் பார்த்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, நீங்க அந்த பொண்ணு கொடுத்த வாக்குமூலத்தை வாசிச்சு பார்த்து இப்ப ஒரு தியரி சொல்லிருக்கீங்க, இந்த பொண்ணு அவனும் பேசிக்கிட்ட சாட்டை நீங்க பாக்கலையே, மார்ச் 12 இந்த பொண்ணை இவன் கற்பழிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா 13 தேதி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. பாதிக்கப்பட்ட இந்த பொண்ணு அவனுக்கு என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கு, நான் உன்ன லவ் பண்றேன், நான் உன்னை மிஸ் பண்றேன், நான் உன்னோட மெசேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம எப்பவுமே ஒன்னா இருப்போம் அப்படிலாம் சொல்லி மெசேஜ் பண்ணிருக்கு. மொத நாள கற்பழிப்புக்கு இரையான அந்த பொண்ணு மறுநாள் நான் உன்னை மிஸ் பண்றேன் லவ் பண்றேன் அப்படிலாம் சொல்லி மெசேஜ் பண்ண முடியுமா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கவுமே அந்த டாக்டர் சொல்றாங்க, நம்ம எல்லாரும் யாரையாவது விரும்புறதுக்கும் இல்ல நம்மளை யாராவது விரும்புறதுக்கும் ஆசைப்படுவோம், புத்தி சோதனை இல்லாதவங்களுக்கும் இது பொருந்தும், சொல்ல போனா அவங்க நம்மளை விட அதிகமான அன்பை எதிர்பார்ப்பாங்க, ஆனா இதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட சிலர் வந்து அவங்கள நெருங்கி அவங்களை யூஸ் பண்ணிக்க பாத்துக்கிறாங்க. நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த பொண்ணால எப்படி அவன் நல்லவன் கெட்டவன் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லவுமே நம்ம ஃப்ரெண்ட் சொல்றாங்க, கொஞ்சம் முன்னாடி நீங்க சொன்னீங்க அவ கொடுத்த வாக்குமூலத்துல அவ ரொம்ப கான்பிடண்டா இவன் தான் தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான், அதே நீங்க தான் இப்ப சொல்றீங்க இவன் தப்பானவன் அப்படிங்கிற ஒரு முடிவு அவளால எடுக்க முடியல அப்படின்னு, இதுல எதுதான் உண்மை அப்படின்னு சொல்லவுமே அந்த டாக்டர் சொல்றாங்க, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நம்மளை போல இருக்கிறவங்களே நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஆனா நம்மளை போல இருக்கிறவங்களை ஒருத்த ஏமாத்தி ரேப் பண்ண ட்ரை பண்ணா அவங்க கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்க முடியும், இல்லைன்னா தப்பிக்கிறதுக்கு போராடவாவது முடியும், அவனை நம்ம மனசுல இருந்து ஈஸியா வெளியே தூக்கி போடவும் முடியும், ஆனா அந்த பொண்ணால அதெல்லாம் முடியாது. அதுலயும் இவன் அழுகிற மாதிரி எல்லாம் போயிருக்கான், இது லவ்வே இல்லைன்னு சொல்லியிருக்கான், இவனை இழக்கிறதுக்கு அந்த பொண்ணு தயாரா இல்ல அப்படிங்கிறாங்க. அப்படியே அன்னைக்கான விசாரணை முடியுது, ஹீரோயின் விசாரணை எல்லாம் முடிச்சுட்டு அந்த கோர்ட்ல இருந்து வெளியே வர்றாங்க, அவங்களுக்காக இந்த பொண்ணு காத்திருக்காங்க, இந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட ஏதோ சொல்லதுக்காக வர்றாங்க, ஆனா அந்த பொண்ணு அதை சொல்றதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணோட அம்மா இந்த பொண்ணு இங்க நின்று நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க, அவங்க இந்த பொண்ணை சத்தம் போட்டு கூப்பிடவுமே இந்த பொண்ணு நான் இந்த இடத்துல தனியா தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு இடத்தோட பேரை சுருக்கி சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க சொல்லிட்டு போன அந்த இடம் என்னதுன்னு புரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயினை பார்த்து, அடியே அவன் நல்லவன் நினைச்சு நம்ம ஏமாந்துட்டோண்டி, அந்த பையன் நம்மளை ஏமாத்திட்டாண்டி, அவன் இதே போல இதுக்கு முன்னாடியும் இன்னொரு மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு கூட டேட்டிங் எல்லாம் போய் ஒரு கேஸ் அவன் மேல இருக்கு, ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னா இந்த கேஸ் கற்பழிப்பு கேஸ், ஆனா அந்த பொண்ணுகிட்ட பணத்தை ஏமாத்தி புடிங்கிருக்கான் அப்படிங்கவுமே ஹீரோயின், நான் உடனே அவனை போய் பார்த்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. கட் பண்ணி அவன் முன்னாடி நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டும் இருக்காங்க. நீ அந்த பொண்ணை பார்த்த உடனே லவ் பண்ண கண்டதும் காதல் அப்படின்னு சொன்னேன், அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போறது பொது சேவை பண்றதுக்காக நீ சொன்ன, ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது, நீ அந்த மாதிரி இடங்களுக்கா போய் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணா பார்த்து அவங்களை லவ் பண்ணி ஏமாத்திட்டு இருக்க, இப்போதைக்கு வெளியே தெரிஞ்சிருக்கிறது ரெண்டு பொண்ணுங்க தான், இன்னும் நீ எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்க, உன் கேஸை நாங்க எடுத்துக்க முடியாது, உன்ன நாங்க கைவிட்டுட்டோம், நீ வேற வக்கீல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கிருந்து கிளம்ப போற நேரத்துல தான் இவன் சொல்றான், மொதல் நான் காதலிச்சுட்டு இருந்த பொண்ணுட்டு இருந்து பணம் வாங்கினது எல்லாமே உண்மைதான், அது அவளோட வீட்டுக்கு தெரிய வந்து பிரச்சனை ஆகுமே, நான் கடனுடன் வாங்கி அந்த கடத்தை எல்லாம் அடைச்சிட்டேன், நான் இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கிற
பண்ற பொண்ணை உண்மையா லவ் பண்றேன், அவளை ஏமாத்தணுங்கிற எண்ணம் என்கிட்ட துளி கூட கிடையாது. உங்களுடைய முதல் காதல் தான் உண்மையான காதலா இருக்கணுங்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. நான் இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணை தான் உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கேன், உங்க காலில் வேணாலும் விழுகிறேன், தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க அப்படிங்கிற அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரோட்ல அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட, இந்த ரோடு என்னன்னு தெரியுமா உனக்கு? இந்த ரோட்ல தான் பிரிய போகிற ஒரு ஜோடி கடைசியா அவங்க பேர் கூட நடந்து போவாங்க. காரணம் என்ன தெரியுமா? கடந்த காலத்துல இந்த ரோட்டோட கடைசியில ஒரு ஃபேமிலி கோர்ட் இருந்துச்சு. டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண புருஷம் பொண்டாட்டி எல்லாருமே அந்த கோர்ட் வரைக்கும் ஒன்னா நடந்து போவாங்க. ஆனா திரும்பி வரும்போது ரெண்டு பேரும் ரெண்டு வழியில வருவாங்க. நம்ம அந்த ரோட்ல தான் இப்ப நடந்துட்டு இருக்கோம் அப்படிங்கவுமே ஹீரோ சொல்றான், நம்ம அந்த ரோட்லயே நடந்துட்டு இருக்கோம், அப்ப யூ டர்ன் போடு, நம்ம திரும்பி வேற ஏதாவது ரோடு வழியா நடந்து போவோம் அப்படின்னு சொல்லுவோம் ஹீரோ சொல்றாங்க. பயப்படாத, அந்த கோர்ட் 1995 தான் இங்க இருந்துச்சு, இப்ப அங்க எல்லாம் இல்ல, இப்ப இந்த ரோட்ல நம்ம ஒன்னா நடந்து போலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதுதான் ஹீரோ ஹீரோயினும் இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ்ல ஒன்னா விசாரிக்க போகும்போது இன்னொரு பொண்ணு வந்து ஹீரோவை பார்த்து, நீ இப்பவும் பொது சேவை தான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பேசிருக்கோம். அந்த பொண்ணு இந்த இடத்துல வச்சு நம்ம ஹீரோவை பாக்குறா. அந்த பொண்ணு கூட வேற ரெண்டு பையங்களும் இருக்காங்க. அங்க வந்து இந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து, நீ இன்னுமா இந்த பொண்ணை கைவிடல, இன்னுமா நீ இவளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. மொத இதே பொண்ணு இந்த மாதிரி சொல்ல போய் தான் அந்த ஹீரோயின் வேலையை விட்டு போற நிலைமைக்கு எல்லாம் போயிட்டு வந்தாங்க. இப்ப மறுபடியும் இந்த பொண்ணு அதே போல சொல்லுவோமே, ஹீரோ முந்திக்கிட்ட அந்த பொண்ணு கிட்ட, நீ எங்களை தப்பா நினைச்சுக்கிட்ட, நான் இந்த பொண்ணுக்கு உதவி எல்லாம் பண்ணல, இந்த பொண்ணு நானும் ஒரே இடத்துலதான் வேலை பார்க்கும், இவங்களும் வக்கீல் தான், அது மட்டும் இல்லாம நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம், இவ என்னுடைய காதலி அப்படின்னு ஹீரோயினா அங்க இருக்கிறவங்க மத்தவங்க முன்னாடி அறிமுகப்படுத்தி வைக்கிறான். ஹீரோயின் அறிமுகமாயிருக்கிறா. அங்க வந்திருக்கிற அந்த பொண்ணு கையில ஒரு காஃபி கப் இருக்கு, அந்த கப்ல ஒரு பேர் எழுதி இருக்கிற பார்த்தோன்னே, இதுக்கு முந்தின சீன்ல அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லிட்டு போயிருக்கோம்ல, அது என்ன இடம்னு இப்ப ஹீரோயினுக்கு ஒரு திமிங்கலை வந்து சொல்லிட்டு போகுது. ஹீரோயினை இது தெரிஞ்சுக்கிட்டதுமே அவசர அவசரமா அந்த இடத்த பார்த்து ஓட ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் பின்னாடியே ஹீரோவும் ஓடுறான். கட் பண்ணி ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட, ஏன் என்னதுமா சொல்ல வந்த அப்படின்னு கேட்கும் போது அந்த பொண்ணு சொல்லுது, நான் அவனை உண்மையா லவ் பண்றேன், அவனை ஜெயிலுக்கு போக விட்டுறாதீங்க, அவன் என்ன கற்பழிக்கல, நான் அவன் கூட என் இஷ்டப்படிதான் இருந்தேன், என் அம்மா தான் போலீஸ் கிட்ட அப்படி சொல்ல சொன்னாங்க, என்னோட அம்மாவுக்கு ஆம்பளைகளே பிடிக்காது, ஆம்பளைங்க எல்லாருமே பொண்ணுங்களை ஏமாத்தி பொண்ணுங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எங்க அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க, எங்க அம்மா சொன்னதுலயும் உண்மை இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும், நான் லவ் பண்ணிட்டு இருக்கிற பையனும் என்ன கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கான், இருந்தாலும் என்னால அவனை விட்டு கொடுக்க முடியல, நான் அவனை உண்மையா லவ் பண்றேன், அதனால அவனை எப்படியாவது காப்பாத்திருங்க, அவன் ஜெயிலுக்கு எல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லவே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, சரி இப்ப நீ சொன்னியே அத கோர்ட்ல வந்து ஜட்ஜ் கிட்ட சொல்ல முடியுமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, அதுக்கு அம்மா ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு 27 வயசு ஆகுது, நீ ஒரு பெரிய பொண்ணு, அதனால உன்னோட வாழ்க்கையில முடிவெடுக்கிற உரிமை உனக்கு முழுசா இருக்கு, அவன் ஒரு கெட்டவன் நீயே சொல்லிட்ட, ஒரு கெட்டவனை லவ் பண்ற உரிமை கூட உனக்கு இருக்கு, அவனால நீ பாதிக்கப்பட்டனா அவனை தண்டிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவெடுக்கிற உரிமையும் உன்கிட்டதான் இருக்கு, உன்னோட வாழ்க்கைக்கு தேவையான முடிவுகளை உன்னோட அம்மாவையோ கோர்ட்டையோ எடுக்க விடாத, உன்னோட வாழ்க்கையை நீ வாழப்பாரு அப்படிங்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஃப்ரெண்டு வந்து வேற யாருக்கிட்டயோ போன்ல பேசிட்டு வராங்க. நான் டேட்டுக்கு போற எல்லா ஆம்பளைகளுக்கும் என்ன பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாம், நான் வாங்குற சம்பளம், என் வேலை பாக்குற இடம், என் குடும்பம், எங்க அப்பா, இவங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல நல்ல பையங்களே கிடையாதா, எனக்கு எப்போதான் ஒரு நல்ல பையன் கிடப்பான், உன்ட்ட நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அந்த ஆளை பார்க்க போறாங்க. அந்த ஆளு வேற யாருமே இல்ல, நம்ம தாடி தான். தாடி அவரோட பேரை சொல்றாரு, பேரை சொல்றது இல்லையே அவரோட அலும்பலை ஆரம்பிக்கிறாரு. தாடி கொஞ்சம் கிறுக்குத்தனமான கேரக்டர், எல்லாத்தையும் கொஞ்சம் சீரியஸா பார்க்காம காமெடியா பாக்குற ஒரு டைப், கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனா இருந்தாலுமே அந்த சிச்சுவேஷன்லயுமே மொக்க ஜோக்கும் கடி ஜோக்குமா சொல்லி வெறுப்பேத்துவாரு. இவரோட இந்த கேரக்டர் நம்ம ஹீரோயினுக்கும் ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கும் பிடிச்சிருக்கு, ஆனா இந்த காலேஜ் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கல. நம்ம தாடிக்கு அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட் போன் பண்ணி, பஸ் நீ என்ன ஹோட்டல் ஓனரியா, என்னையா ஹோட்டல் நடத்திட்டு இருக்க, சாப்பிடறதுக்கு சாப்பாடு கூட பண்ணி வைக்காம போயிருக்க, சரி எனக்கு இப்ப பசிக்குது எனக்கு சாப்பாடு வேணும், அதை எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லி கூட அப்படிங்குமே, இவர் ஒரு டிஷ் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கமா காலேஜ் ஃப்ரெண்ட் அவங்க போன் எடுத்து, ஹலோ துபாயா, என்னோட தம்பி மார்க் அங்க இருக்கானா, என்னது என் வீடு தீபிடிச்சு எரியுதா, தீ அணைக்கிறதுக்கு நான் நேர்லயே வரணுமா, இந்த உடனே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இந்த காலேஜ் ஃப்ரெண்ட் அங்கிருந்து ஓடி போனதுமே தாடி ஸ்கூல் ஃப்ரெண்டு கிட்ட, நான் என்னமோ மறுபடியும் சிங்கிள் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன், அந்த பொண்ணு அந்த பக்கத்துல சொல்லுது, நீ என்னையா தப்பா நடந்துகிட்ட, அங்க போய் உன் கடிஜோக்க எதையும் அவுத்து விட்டுருப்ப அப்படிங்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட் இப்ப ஒரு கிளப்புக்கு வந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அவங்களுக்கு வரப்போற பையன் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க, நல்ல குணம் இருக்கணும், நல்ல உயரம் இருக்கணும், ஜிம்பாடியா இருக்கணும், சிரிக்கும் போது கண்ணத்துல குழி விழுந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கிற ஒரு பையன் எனக்கு லவரா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற நேரத்துல தான் அங்க இருக்கிற வேற ஒரு பையன் நம்ம ஃப்ரெண்டை ரொம்ப நேரமா சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் இப்ப நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்காக பக்கத்துல நெருங்கி வர்றான். அவன் இப்படி வர்றதை பார்த்த உடனே இந்த ஃப்ரெண்டு கூட இருக்கிற ரெண்டு பொண்ணுங்களும், இந்த இடத்துல நாங்க கட்டரும்பு ஆக விரும்பல, நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவனும் அவன் பேர் சொல்லி அறிமுகமாயிருக்கிறான். ரெண்டு பேரும் ஒன்னா சரக்கு அடிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி கோர்ட்ல அந்த பையன் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டையும் பார்த்து, என்ன கைவிட்டுட்டு போகாம இருந்ததுக்கு ரொம்ப நன்றி, நீங்க அன்னைக்கு கோவிச்சிட்டு போயிருவீங்களோ நான் பயந்த அப்படின்னு சொல்லும் போதுதான் ஃப்ரெண்டு சொல்றாங்க, தம்பி உனக்காக நாங்க இப்ப உனக்கு வாதாடல, உன்னோட காதலிக்காக தான் உனக்காக வாதாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோயின் பக்கமா நெருங்கி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட, நேத்து என்ன சரக்கு அடிச்சிருந்தேன், நாத்து இன்னும் போகல, இது நேத்து போட்டிருந்த ட்ரெஸ் தானே, ட்ரெஸ் கூட மாத்தாம எங்க போயிருந்த அப்படிங்கிறாங்க. விசாரணை ஆரம்பமாகுது. இந்த பொண்ணை இப்ப விசாரிக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. இந்த பொண்ணு எந்த ஒரு சங்கடமும் இல்லாம கேட்கிற கேள்விகள் எல்லாம் நல்லபடியா பதில் சொல்லணும்னா, இந்த பொண்ணு
ட்ராப் பண்ண அந்த பையன் அந்த கோர்ட்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பு வக்கீல் கேட்டுக்கிறாங்க. ஜட்ஜும் அதுக்கு ஒத்துக்கிட்டு இந்த பையனை கொஞ்ச நேரம் வெளியே நிக்க வைக்கிறாங்க. முதல்ல ஹீரோயின் இந்த பொண்ணை பார்த்து விசாரிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட இதுக்கு முந்தின சீன்ல என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் சொல்றாங்க. அவன் கெட்டவன் தெரிஞ்சே அவனை லவ் பண்றேன்னு ஒத்துக்கிறாங்க. ஹீரோயின் விசாரிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து இந்த பொண்ணை பார்த்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் கேள்வி, ஏமா நீ அந்த பையனை லவ் பண்றதா சொன்ன, லவ்னா என்னமா அப்படின்னு இந்த எதிர்த்தரப்பு வக்கீல் கேட்குமே நம்ம ஃப்ரெண்ட் எந்திக்கிறாங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், இது என்ன கேள்வி, லவ்னா என்னன்னு உங்களால ஆன்சர் பண்ண முடியுமா? முடியாது. என்னால முடியுமா? முடியாது. லவ்னா என்னன்னு நம்ம ஃபீல் பண்ணி தான் பார்க்க முடியுமே ஒழிய அதுக்கு தெளிவான ஆன்சர் கிடையாது அப்படிங்குமே அந்த வக்கீலும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கேள்வியை கேட்கறாங்க. ஏமா கற்பழிப்புக்கும் ஒருத்தங்க சம்மதத்தோட வச்சுக்கிற உறவுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குமே அந்த பொண்ணால தெளிவான ஒரு பதில் சொல்ல முடியல. அவங்க அவங்க கையை சொரிஞ்சுக்கிட்டு அது அது அப்படின்னு இருக்காங்க. இந்த வக்கீல் மறுபடியும் வேற ஒரு கேள்வி கேட்கறாங்க. 12ஆம் தேதி நீங்க உங்க காதலன் கூட அவனோட வீட்டுக்கு அவனோட ரூமுக்கு போனீங்க. அவன் கூட அந்த வீட்டுக்கு போவேல உங்களோட வலது கையினால உங்க இடது கையை நல்லா சொரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. எதுக்காக அப்படி பண்ணீங்க? அவங்க கூட ஒன்னா இருக்கும்போது அது உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆயிருக்கு, அதனாலதான் இப்படி பண்ணீங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, அவன் கூட நீங்க ஒன்னா இருந்தது உங்களுக்கே பிடிக்கல அப்படின்னு இந்த எதிர்த்தரப்பு வக்கீல் இந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு இருக்கிற நேரத்துலதான் நம்ம பெரிய வக்கீல் எந்திரிச்சு அப்ஜெக்ஷன் யுவரானர், இந்த பொண்ணுக்கு தான் கையை சொரிஞ்சுக்கிற ஒரு பழக்கம் இருக்கு, அதை யூஸ் பண்ணி இவங்க தேவையில்லாம நிறைய விஷயங்களை கற்பனை பண்ணி வந்து இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அந்த பொண்ணு கிட்ட கேள்வி கேட்கறாங்களா இல்ல ஒரு பதிலை ஏற்கனவே செலக்ட் பண்ணி அந்த பதிலை இந்த பொண்ணு சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாங்களா அப்படின்னு கொஞ்சம் கோபமா பேசுறாரு. இதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அவங்க மறுபடியும் அவங்க கையை சொரிய ஆரம்பிக்கிறாங்க. நான் இங்க இருக்க மாட்டேன், இனி எனக்கு எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு அழுதுகிட்டே அவங்க அம்மா கிட்ட ஓடி போயிடுறாங்க. இப்ப விசாரணை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அந்த கோர்ட் ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க. நம்ம ஹீரோயின் இந்த பொண்ணோட அம்மா பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு ஆட்டிசம் நோய் இருக்கிற காரணத்தினால புத்திசாலன இல்லாத எல்லாரும் உன்ன போலயே நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு நீ நினைக்கிற, அதனாலதான் கெட்டவங்களே லவ் பண்ற உரிமை நமக்கு இருக்கு அப்படின்னு என் பொண்ணு கிட்ட நீ சொல்லியிருக்க. இந்த கேவலமான உலகத்திலிருந்து எனக்கு என் பொண்ணை காப்பாத்தணும். ஏன் மகளை என்னென்ன வழியில முடியுமோ அந்தந்த வழிகள்ல யூஸ் பண்ற கேவலமான ஆம்பளைங்க கிட்ட இருந்தும் எனக்கு என் பொண்ணை காப்பாத்தணும். ஒரு அம்மாவா அவங்க கிட்ட இருந்தெல்லாம் என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அது தெரியாம என் பொண்ணு கிட்ட போய் கெட்டவங்களை லவ் பண்ற உரிமை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆட்டிசமும் மனநலம் சரியில்லாததும் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் கிடையாது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. என் பொண்ணு ஒன்ன மாதிரி கிடையாது, அவளை பத்திரமா பாதுகாத்து தான் ஆகணும். உனக்கு எல்லார பத்தி எல்லாமே தெரியும்னு சொல்லி நடிச்சுட்டு இருக்கே, அதை நிப்பாட்டு, ரொம்ப கன்றாவியா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க கத்திட்டு இருக்காங்க. அவங்க கத்துறத பார்த்த ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாங்க. நம்ம ஃப்ரெண்டு தான் ஹீரோயினை சேர்த்து அணைச்சுக்கிறாங்க. அந்த அம்மா சொன்னதுல என்னமோ ஒரு பாயிண்ட் இருக்கு, ஆனா அந்த அம்மாவோட நடிப்பை தான் பார்க்க முடியுது. கட் பண்ணி ஹீரோ இப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். ஒரு ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட, டேய் நீ தெரிஞ்சு பண்றியா தெரியாம பண்றியா? அவ ஒரு வக்கீல் தான் ஒத்துக்கிறேன், ஆனா அவளுக்கு ஒரு குறை இருக்கு, இவளைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உங்க அம்மா அப்பா கிட்ட நீ எப்படி அவளை அறிமுகப்படுத்துவ? நானும் ஒன்ன போல இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கேன், அதுல இருந்து ஒன்னு சொல்ற, நீ கேட்டுக்கோ. உனக்கு அந்த பொண்ணு மேல இருக்கிறது லவ் கிடையாது, நீ அந்த பொண்ணோட நிலைமையை பார்த்து பரிதாபப்படுற, அந்த பொண்ணு மேல இறக்கப்படுற, அவளுக்கு உதவி பண்ற, நீ தான் அதை லவ்னு தப்பா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கவுமே ஹீரோக்கு கோபம் வருது. கொஞ்ச நேரம் அந்த மூஞ்சியே உத்து பார்த்துட்டு இருந்த ஹீரோ அவன் மூஞ்சிலே ஒரு குத்து விடுறான். உனக்கு என்ன தெரியும்டா என்னை பத்தி? இல்ல என்ன தெரியுங்கிற, நீ அப்படி ஒரு பொண்ணு கிட்ட நடந்துகிட்டனா நானும் அந்த மாதிரியே இருக்கணும்னு நீ எதிர்பார்க்கறியா? நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது, நான் அந்த பொண்ணை உண்மையா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பைய கூட சண்டைக்கு போறான். கட் பண்ணி இந்த நரி வேற ஒரு வக்கீலை பாக்குறதுக்காக வந்திருக்கான். இந்த வக்கீல் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் படிச்ச அதே காலேஜ்ல தான் படிச்சிருக்கிறாரு. அவரை பார்த்து உங்க ஃப்ரெண்டு அதாவது அம்மா அவங்களை பத்தி ஒரு வதந்தி வெளியே சுத்திட்டு இருக்கே அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குமே அவர் சொல்றாரு, இல்லப்பா அதெல்லாம் உண்மை கிடையாது, அவங்க கொஞ்சம் பணக்காரங்க, அவங்க அவங்க பணத்தை யூஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு படிக்க போனாங்க, நம்ம நாட்டு மக்களை பத்தி தான் நமக்கு தெரியுமே, அவங்க படிக்க போயிருந்த அந்த டைம் அவங்க குழந்தை பத்துக்க தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி வதந்தியா பரப்பி விட்டாங்க. அந்த வதந்தி தான் இன்னைக்கு வரைக்கும் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்குமே இந்த நரி அவரை பார்த்து கேட்கறான். சரி அவங்க அமெரிக்காவுக்கு படிக்க போனாங்களே அது எந்த வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறான். அவரும் நல்ல ஞாபகம் இருக்குப்பா, அது 1996 தான் நடந்துச்சு, 26 வருஷம் ஆகுது அப்படிங்குமே இந்த நரி பையன் அவரை பார்த்து சொல்றான். நீங்க இந்த 26 சொன்னது தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது, எங்க ஆபீஸ்ல புதுசா ஒருத்தவங்க வேலைக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கும் 26 தான் ஆகுது அப்படிங்கிறான். அப்படியே கட் பண்ணி கோர்ட்டு ஜட்ஜு இந்த பயலுக்கு தண்டனை அடிச்சிட்டு இருக்காரு. இந்த கேஸும் ஜூரிக்கு கீழே தான் வந்திருக்கு, மொத்தமா 7 இருக்காங்க, அதுல 4 வந்து இந்த பயலுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, 3 வந்து இவனுக்கு தண்டனை கொடுத்ததான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஜட்ஜோட ஃபைனல் முடிவு இவனை 2 ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறது. சொல்ல போனா இது குறைஞ்ச தண்டனை தான், ஒரு கற்பழிப்பு வழக்குன்னு போயிட்டா குறைஞ்சது 7 இருந்து ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு கேஸா இருந்தும் அந்த பொண்ணு இவனை உண்மையா லவ் பண்ற காரணத்தினாலையும் இவனுக்கு 2 தான் தண்டனை கொடுத்திருக்காரு. அவனுக்கு 2 தண்டனை கிடைச்சிச்சேன்னு சொல்லி அந்த அம்மா சந்தோஷப்படுறாங்க. அவனுக்கு 2 தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வருத்தப்பட்டு அழுகிறாங்க. கட் பண்ணி இந்த டேட்டிங்ல வீட்டுக்கு கொண்டு போய் விடுற ஒரு சடங்கு இருக்குல்ல, முதல்ல நம்ம ஹீரோ ஹீரோயினை கொண்டு போய் விட்டுட்டான், இப்ப ஹீரோயின் ஹீரோவை அவனோட வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறதுக்காக வர்றாங்க. அங்க வந்ததுமே ஹீரோ ஹீரோயின் கிட்ட கொஞ்ச நேரம் உள்ள வந்து உட்காந்து பேசிட்டு போறே அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயின் இல்ல நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன் உடனே வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. சரி வா நான் உன்ன வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்புற நேரத்துல தான் ஹீரோ சொல்றாங்க. இப்ப நீ என் கூட வந்துட்டேன் வச்சுக்கோயே, இப்ப ஒரு சடங்கு பண்ணிட்டு இருக்குமே அது இன்கம்ப்ளீட் ஆயிரும், நான் உன் கூட உன் வீடு வரைக்கும் வந்து உன்னை விட்டுட்டு போறேன்னா நீ என் கூட திரும்ப வரக்கூடாது, நானே தனியா போய்க்கிறேன் அப்படின்னு அதை பத்தி சொன்னதுக்கு அப்புறமா ஹீரோ சொல்றாங்க. மனநிலைமை சரியா இல்லாத நிலைமையிலையும் நம்ம ஒருத்தங்களை லவ் பண்ணி நம்ம அவங்களதான் லவ் பண்றோம்
அப்படின்னு இந்த உலகத்துக்கிட்ட சொல்லும்போது அந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா, நமக்கு புத்தி சரியில்லை அதனால அதுக்கு பேரு லவ்வே இல்லைங்கிறாங்க. இது இன்னைக்கு நடந்த கேஸ பத்தி தான், ஆனா இது என்னோட வாழ்க்கைக்கும் பொருந்தும் தானே அப்படிங்கவுமே ஹீரோ சொல்றான். அடுத்தவங்க என்ன சொல்லிட்டு போனா நமக்கு என்ன, நம்ம லவ் பண்றோமா அப்போ அது லவ் தான் அப்படிங்கிறான். இதை கேட்டவனே ஹீரோயின், என்ன லவ் பண்றதுங்கிறது கஷ்டமான ஒரு வேலை, என்னதான் லவ் பண்ணணும் அப்படிங்கறதுல நீ இப்பவும் உறுதியா இருக்கிறியா அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஹீரோ, அப்சல்யூட்லி நான் லவ் பண்ணா உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன் அப்படிங்கிறான். ஹீரோயின் ஏறிட்டு அவனோட முகத்தை பாக்குறாங்க. கரெக்டா அந்த நேரத்துக்கு கரண்ட் போகுது. கரண்ட் போகவுமே ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல நெருங்கி வர்றான் கிஸ் பண்றதுக்காக. அவனோட நல்ல நேரத்துக்கு அவன் பக்கத்துல நெருங்கி வரவுமே கரண்ட் திரும்ப வந்துருது. கரண்ட் வரவும் ஹீரோயின் பயப்படுறத நேருக்கு நேரம் பார்த்த உடனே ஹீரோ மறுபடியும் பின்னாடி போறான். ஹீரோயின் மறுபடியும் அவனோட முகத்தை ஏறிட்டு பாக்குறாங்க. இப்ப ஹீரோயின் அவன் பக்கமா நெருங்கி ஹீரோயின் அவனை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஸ் பண்றத பாதிலேயே நிப்பாட்டின ஹீரோயின் ஹீரோ கிட்ட, எல்லாருக்கும் இப்படிதான் நடக்குமா, கிஸ் பண்ணும்போது மூக்கு மூக்கும் இடிச்சுக்குமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஹீரோ, இல்ல இல்ல அப்படிலாம் நடக்காது, அதுக்கு ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் இருக்கு, அதை ட்ரை பண்ணா நம்ம ஒழுங்கா கிஸ் பண்ணிக்கலாம். முதல்ல தலையை கொஞ்சம் சரிக்கணும், அதுக்கப்புறமா கண்ணை மூடிக்கணும், கடைசியா வாய கொஞ்சம் லைட்டா ஓபன் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணி போன எபிசோடோட கிளைமேக்ஸ். உள்ள வந்த இந்த அம்மா அப்பா கிட்ட, நல்லா இருக்கீங்களா, என் பொண்ணை அருமையா வளர்த்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவளை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிலாம் சொல்லி பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தா இவங்க அப்படி பேசாம, இவங்களோட கம்பெனிக்கு அமெரிக்காவில் ஒரு பிரான்ச் இருக்கு, அந்த பிரான்ச்ல நம்ம ஹீரோயின் அப்பாயின்மெண்ட் பண்றதாவும், இந்த அப்பாவும் இந்த பொண்ணும் இந்த ஊரை விட்டே போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகணும்னும், அது மூலமா இந்த அப்பா இவங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்களா, சாகுற வரைக்கும் நான் முன்னாடியே வரமாட்டேன், நானும் என் குழந்தையும் கண்காணாத இடத்துல எங்கேயாவது வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களா, அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி பேசுறாங்க. இவங்க இப்ப என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த அப்பா என்ன நினைச்சாரோ அதைத்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த அப்பா என்ன நினைச்சாரு, அம்பதா கம்பெனியோட சிஇஓ நம்ம பொண்ணை பிளான் பண்ணி தான் வேலைக்கு வச்சிருக்கா, ஒருவேளை என்னைக்காவது நம்ம பொண்ணை யூஸ் பண்ணி இந்த அம்மாவை தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அப்பாவும் அந்த அம்பதா கம்பெனியோட சிஇஓ ரெண்டு பேருமே சேர்ந்து இவங்களை கேவலப்படுத்துறதுக்காகத்தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க வந்து அந்த அம்மா அமெரிக்கா கம்பெனியோட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா, அங்கேயே நான் ஒரு சில டாக்டர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நீ என் பொண்ணுக்கு இங்க சரியா மருத்துவம் எல்லாம் பார்க்கல, அங்க நிறைய நல்ல டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நீ அங்க போய் மருத்துவம் பண்ணி என் பொண்ணு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுவா, நல்லா இருப்பா, அதனால அங்க கிளம்பி போறதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது இந்த அப்பாவுக்கு கோவம் வருது. கடையில இருந்து வெளியே போ, இனிமே உன் நிழல் கூட என் பக்கமோ என் பொண்ணு பக்கமோ என் கடை பக்கமோ விழக்கூடாது, கடையில இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி கோவத்துல கத்துறாரு. அந்த அம்மாவும் கடையில இருந்து வெளியே போறாங்க. அந்த அம்மா வெளியே போனதுமே நம்ம அப்பா கோவத்துல அங்க இருக்கிற பொருட்களை எல்லாமே போட்டு உடச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பொருட்களுக்கு நடுவுல இந்த அமெரிக்கா கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸையும் காட்டி இந்த எபிசோட் நம்பர் 10 முடிக்கிறாங்க. இவங்க அமெரிக்காவுக்கு போவாங்களா இல்லையா, ஹீரோவோட காதல் நல்லபடியா போகுமா இல்லையா அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு ரிலீஸ் ஆகிற எபிசோட பார்த்தா தான் உண்டு. இத்தனை வருஷம் கழிஞ்சு அந்த பொண்ணை நேருக்கு நேர பார்த்தாங்களே, அந்த ஒரு தாய்ப்பாசத்தை அந்த ஒரு எபிசோட்ல கிளைமேக்ஸ்ல மட்டும்தான் இவங்க வெளிப்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த தாய்ப்பாசம் எல்லாம் போய் இப்ப சுயநலவாதி ஆயிட்டாங்க. சோ அவ்வளவுதான். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அலை போட்டு வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் எபிசோட் நம்பர் 11 வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.